இனி மாவட்ட செய்திகள் சிலவற்றை சுருக்கமாக பார்க்கலாம். நாகப்பட்டினத்தில் இருசக்கர வாகன உதிரி பாகங்கள் விற்பனை செய்யும் கடையை மர்ம நபர்கள் கொள்ளையடிக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. மாணிக்க சுந்தர் என்பவரின் கடையிலிருந்த 160,000 ரூபாயை மர்ம நபர்கள் திருடி சென்றனர். கடைக்கு வெளியே இருந்த சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளை ஆய்வு செய்த காவல்துறையினர் 3 பேரை கைது செய்தனர். மேலும் ஒருவரை தேடி வருகின்றனர். மதுரை அழகர் கோயிலில் அமைந்துள்ள கள்ளழகருக்கு சூர்ணோற்சவம் என்று அழைக்கப்படும் மஞ்சள் நீராட்டு விழா நடைபெற்றது. ஆண்டுதோறும் வைகாசி மாதம் நடைபெறும் வசந்த உற்சவ விழா இந்த ஆண்டு கடந்த மாதம் 28ஆம் தேதி துவங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வாக அலங்கரிக்கப்பட்ட வல்லக்கில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத சுந்தரராஜ பெருமாள் எழுந்தருளி கோயிலுக்குள்ளேயே வலம் வந்து பின் தீபாராதனை காட்டப்பட்டது. பூஜையில் அர்ச்சகர்கள் கோயில் பணியாளர்கள் மட்டுமே கலந்து கொண்டனர். பொதுமக்கள் யாருக்கும் அனுமதி அளிக்கப்படவில்லை. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில் 5 கோடி ரூபாய் கடன் வாங்கித் தருவதாக மோசடியில் ஈடுபட்ட இருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். திருப்பத்தூரைச் சேர்ந்த பெரியசாமி என்பவர் தன்னை ஒரு ஜமீன்தாரர் என கூறிக்கொண்டு புதுக்கோட்டையைச் சேர்ந்த நாகராஜன் என்பவருக்கு கடன் வாங்கித் தருவதாக கூறி மோசடி செய்துள்ளார். இது தொடர்பாக நாகராஜன் அளித்த புகாரின் பேரில் பெரியசாமி மற்றும் அவரது கூட்டாளியை காவல்துறையினர் கைது செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே ஒற்றை காட்டு யானை தாக்கியதில் விவசாயி உயிரிழந்தார். சின்ன பூதக்கோட்டை கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி சென்னப்பா காணாமல் போன தனது ஆட்டை தேடி காட்டுப்பகுதிக்கு சென்றபோது அப்பகுதியில் சுற்றித் திரிந்த ஒற்றை காட்டு யானை அவரை தாக்கியது. இதில் பலத்த காயமடைந்த சென்னப்பா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தேனி மாவட்டம் கம்பத்தில் கடந்த மாதம் 180 கிலோ கஞ்சாவை கேரளாவிற்கு கடத்த முயன்ற விவகாரத்தில் முக்கிய குற்றவாளிகளை காவல்துறையினர் கைது செய்தனர். கடந்த மாதம் மணிக்கட்டி பகுதியில் காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போது சரக்கு வாகனத்தில் கடத்தி வரப்பட்ட 90 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 180 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். கஞ்சா கடத்தலில் தொடர்புடைய 9 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் கோம்பை ரோடு பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் கஞ்சா கடத்தலின் முக்கிய குற்றவாளியான செல்லக்காளி மற்றும் ஜெயாவை கைது செய்தனர். நாமக்கல் மாவட்டம் சடையம்பாளையம் பகுதியில் நூல் மற்றும் கோன் கிடங்கில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. ஈரோடு மாவட்டம் பவானியைச் சேர்ந்த அருணாச்சலம் என்பவருக்கு சொந்தமான குடோனில் இரவு திடீரென புகை வந்ததை கண்ட பொதுமக்கள் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் அடிப்படையில் அங்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் 2 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் தீயணைப்புத்துறை சார்பில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கான கொரோனா விழிப்புணர்வு ஓவியப் போட்டி நடைபெற்றது. தீயணைப்புத்துறை நிலைய அதிகாரி ஜெயராம் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பள்ளி மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். மாணவ மாணவிகளுக்கு முகக்கவசம் அணிவிக்கப்பட்டு சமூக இடைவெளியுடன் பாதுகாப்பான முறையில் ஓவியப் போட்டி நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் அன்னவள்ளி கிராமத்தில் பனை ஓலை விசிறி செய்யும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. இக்கிராமத்தில் 30-க்கும் மேற்பட்ட குடும்பங்களின் பிரதான தொழிலாக பனை ஓலை விசிறி செய்யும் பணி உள்ளது. தற்போது நிலவி வரும் வெயிலின் தாக்கம் காரணமாகவும் ஊரடங்கில் தளர்வுகள் அளிக்கப்பட்டுள்ளதாலும் விசிறிகள் விற்பனையாகும் என நம்புவதாக தொழிலாளர்கள் தெரிவிக்கின்றனர். முதலமைச்சர் அலுவலகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த விழுப்புரம் மாவட்டம் கோணிமேடு பகுதியைச் சேர்ந்த மனநலம் பாதிக்கப்பட்டவர் கைது செய்யப்பட்டார். வெடிகுண்டு மிரட்டல் விடுத்தவரின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு காவல்துறையினர் தேடும் பணியில் ஈடுபட்ட போது அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்பது தெரியவந்தது. மேலும் இவர் ஏற்கனவே புதுவை முதல்வர் திமுக தலைவர் திரைப்பட நடிகர்களின் வீடுகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்தவர் என்பதும் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்பதால் கைது செய்யவில்லை என்பதும் தெரியவந்தது. தற்போது மீண்டும் முதல்வர் அலுவலகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்ததால் அவர் கைது செய்யப்பட்டார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கீரை, புதினா, கொத்தமல்லி ஆகியவற்றை விவசாயிகள் பயிரிட்டு லாபம் ஈட்டி வருகின்றனர். அந்த வகையில் பூசாரிப்பட்டி, பெரியமுத்தூர், காவேரிப்பட்டினம், கெங்களேரி, தவளம் உள்ளிட்ட சுற்று வட்டார பகுதிகளில் பெருமளவு கீரை சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. சிறுகீரை, அரைக்கீரை, பாலக்கீரை, மணத்தக்காளி உள்ளிட்ட பல்வேறு வகையான கீரைகள் பயிரிடப்பட்டு அறுவடை செய்யப்பட்டு வருகின்றன. உள்ளூர் சந்தைகளில் விவசாயிகளே கீரைகளை நேரடியாக விற்பனை செய்வதால் நல்ல லாபம் கிடைப்பதாக கீரை விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர்.
திருவண்ணாமலை மாவட்டம் குப்பணத்தம் நீர்த்தேக்கத்தில் உள்ள தண்ணீரை பொதுமக்களின் குடிநீர் தேவைக்காக திறந்துவிடக் கோரி கிராம மக்கள் தமிழக அரசுக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் கோரிக்கை விடுத்துள்ளனர். குப்பணத்தம், கொட்டாவூர், தீத்தாண்டப்பட்டு உள்ளிட்ட 20-க்கும் மேற்பட்ட கிராம மக்களின் குடிநீர் தேவையை போக்கும் வகையில் இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது.